ஸோ மௌரியா, முக்காவாசி விஷயங்கள் பற்றி பேசினோம். பட் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அப்பப்போ பேசிட்டு பேசிட்டு சாயலாக தொட்டுட்டு தொட்டுட்டு போயிட்டு இருந்தோம். இந்த சென்னையில் இந்த லீக் நடக்காததை வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த அதில் என்ன நடக்குது ஆர் என்ன நடந்ததுன்ற கிளாரிட்டி நிறைய பேருக்கு தெரியாது. பட் சின்ஸ் நீங்கள் அந்த சீனில் இருக்கிறதுனால அந்த கதையாச்சும் தெரியுமா, லைக் ஓவரால் ஒரு கதையாச்சும் தெரியுமா என்ன நடக்குது அங்கே? ஸோ ஆக்சுவலாக நான் அந்த சீனில் இல்லை. ஒன்று பிகாஸ் ஐ மீன் இதுதான் ஃபேக்ட், நான் சென்னையில் இருந்தது 2017 வரைக்கும். 2017 ஐ லெஃப்ட் அனந்தபூர். ஸோ 2 இயர்ஸ் வந்து நான் அனந்தபூரில் இருந்தேன். ஸோ அப்போ தான் இது இது வந்து ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா நான் போகிற வரைக்கும் லீக் நடந்துக்கிட்டு இருந்தது, ஒரு டீம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஐ வாஸ் கோச்சிங் ரங்கூன் ஃபர்ஸ்ட் டிவிஷனில். ஸோ அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் டீம்ஸ் ஆர் டாமினேட்டிங் இன் த சீனியர் டிவிஷன். பட் டிஸ்பைட் தட் ஐ திங்க் ஈகிள்ஸ் ஒன், பட் அதுக்கு அடுத்த வருஷமும் லீக் நடந்தது. இந்தியன் பேங்க் ஒன், ஓகே, கவர்மெண்ட் டீம். ஸோ நடந்தது தான். பட் அந்த டைமில் தான் நடந்தது, வென் ஐ வாஸ் நாட் தேர். ஃபஸ்ட்டு நான் சீனில் இல்லை, இருந்தாலும் நான் அந்த ஸ்பேஸில் இல்லை. ஸோ அசோசியேஷன் அந்த அந்த ஸ்பேஸில் இல்லை. நான் எப்போவுமே ஒரு ஒரு டீமோடு அவ்வளோதான், ஒரு கோச்சிங் மட்டும்தான் பண்ணிட்டு. ஸோ ஐ மீன் என்ன ப்ராப்ளம்னு வந்து ஆக்சுவலாக எனக்கும் தெரியாது. பட் ஆப்வியஸ்லி இங்கே இன்னர் சர்க்கிளில் இருக்கிறதுனால ஹியர்ஸே இருக்கும். அகெயின் இட்ஸ் ஜஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரி. ஸோ அவ்வளோதான் எனக்கும் தெரியும். ஆடாருக்கு ஒரு கதை சொல்லுங்க, அவங்க சேர்த்து போட்டு ஏதாவது அது ஆக்சுவலாக என்ன நடந்தது என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். ஒன்று எனக்கு என்ன தெரியும்னா, தேர் ஆர் இஷ்யூஸ் வித் 2 பாடிஸ், தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன், சென்னை ஃபுட்பால் அசோசியேஷன். இவங்களுக்கு இடையில வந்து தேர் ஆர் இஷ்யூஸ். எக்ஸாக்டாக என்னென்ன இஷ்யூஸ்ன்னு தெரியாது. பட் ஐ பிலீவ் தேர் இஸ் லா, இது கோர்ட் கேசஸ்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். And I don't know if it's still pending. I don't follow it avlova. Na vandu kekkrathu ore oru vishayam dhaan na kekpen. There are a lot of court cases. Na kekkrathu league nadakkuma, league enna enna nadakkum, eppa nadakkum. Eppovume vandu yaar kitta ketta solradhu vandu nadandrum nadachiruvom appadi dhaan solluvanga. Ana almost 3-4th year nanaikiren nadakkama irukkrathu. Nadula oru vaatti aarambichanga, apuram ஸ்டாப்ட். செகண்ட் டிவிஷன் ஆரம்பித்தாங்க, ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி ஆரம்பிக்கணும்னு சர்க்குலர்லாம் கொடுத்தாங்க, ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கலை. ஐ திங்க் ஏதோ ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒரு ஒன் ஆஃப் டோர்னமெண்ட் ஒன்று, ஆமாம், அதுவும் சொன்னாங்க. தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்த போகிறனாங்க. பட் வாட் எவர் ரீசன், அதுவும் நடக்கலை தான் நினைக்கிறேன். அதுவும் நடக்கலை. ஸோ பட் யா, அதாவது என்ன என்ன பிரச்சனை என்ன இது இது தெரில. அது இன் தி எண்ட் தட் இஸ் ஜஸ்ட் காசிப். பட் அது அந்த பிரச்சனைனால என்னென்ன, வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இட், அது அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது தான் தட் இஸ் வாட் இஸ் வரிங் மீ. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஸோ லீக் நடக்காதது, லீக் இல்லாததுனால என்னென்ன ப்ராப்ளம், எவ்வளோ எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது, அதுதான் ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, தட் அது அந்த நோட்டில் தான் அடுத்த கேள்வியே பேஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த லீக் நடக்கலை. அந்த லீகில் நம்ம சொன்ன மாதிரி 90 டீம், பால் பார்க் நம்பர் ஒரு 90 டீம் இருக்குது. அதில் ஒரு டீமுக்கு ஒரு 7 பேர் கணக்கு வச்சா கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் அவங்க எல்லாருமே வந்து இப்போ இது வந்து வெறும் சென்னை சம்மந்தப்பட்ட ஒரு சீன். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து சென்னையில் வந்து இந்த வீக்கெண்ட் டோர்னமெண்ட் உடைய ஒரு கிரேஸ் இன்னும் முன்னாடி நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இப்போது பார்க்குற இடத்துலலாம் டோர்னமெண்ட்டு, இந்த கோவிட்லாம் வந்து ஒரு அந்த சின்ன விண்டோவுக்கு தான் நடக்க, எந்த விண்டோ வரைக்கும் டர்ஃப் க்ளோஸ்டாக இருந்ததோ அது வரைக்கும் தான் நடக்காமல் இருந்ததே தவிர, வென் எவர் இட் காட் ரிலாக்ஸ்ட் தேர் வாஸ் அ டோர்னமெண்ட் ஹாப்பிங் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கெண்ட். ஸோ வாட் டு யூ திங்க் இஸ் த சீன் கோயிங் ஆன்? அது எப்படி, இஸ் இட் ஹெல்பிங் ஆர் என்ன நடக்குது அந்த இடத்துல? வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இவ்வளோ டோர்னமெண்ட் நடக்கிறது? கெட்ட விஷயம் கண்டிப்பாக இல்லை. அதாவது ஃபுட்பால், அது நான் சொல்கிற மாதிரி எனி ஃபுட்பால் ஆக்டிவிட்டி இஸ் குட். சம்திங் இஸ் ஆல்வேஸ் குட். ஆப்வியஸ்லி அதாவது இஃப் பிளேயர்ஸ் ஆர் ட்ரைனிங் ஃபார் 11-a-side ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணோம், இல்லை அதுக்காக அஸ்பைர் பண்ணி ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை விட்டுட்டு ரிகவரி ஆர் ரெஸ்ட் டைமில் விட்டுட்டு வீக்கெண்ட்ஸில் போயிட்டு விளாட்றாங்க, 5-a-side விளாட்றாங்கன்னா தென் வீக்கெண்ட்ஸே இதில் சீரியஸாக இருக்கலாம். பட் எதுவுமே இல்லாத இதில் இது இது மட்டும்தான் இருக்குது. ஸோ என்கேஜாக இருக்கணும். எல்லாராலையுமே வந்து வெளியே போயிட்டு கோச் பண்ணுறதோ வெளியே போய் விளாட்றதோ வேறு டீமுக்கு வேறு ஊருக்கு போய் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிறவங்க ரெக்ரியேஷனாக விளாட்னாலும் சரி, இல்லை யங் பிளேயர்ஸ் வந்து
காம்படிட்டிவாக விளையாடினாலும் விளையாடணும், வேறு வேறு வழி இல்லை. ஃபைவ்ஸ் செவன்ஸு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஃபுட்பால் ஆடுனா நல்லா விளையாடிட்டே இருக்கணும். அதாவது லெவன்ஸ் இருக்குது, லெவன்ஸை விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி டர்ஃபில் ஃபைவ்ஸ் அமெச்சர் டோர்னமெண்ட் விளையாடுறாங்கன்னா சொல்லலாம், என்னடா அதை விட்டு இதை விளையாடுறேன்னு. ஆனால் அது இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒன்று விளையாடி தான் ஆகணும். அதனால் ஆமாம், ஏன்னா உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டேன்னா, நான் நிறைய இந்த லெவன்ஸ் டீம் செட் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கும்போது வெளி டோர்னமெண்ட் போய் ஆடினா செம்ம கடுப்பாவாங்க, ஏன் இந்த வீக்கெண்ட் டோர்னமெண்ட் அப்படின்னா உனக்கு ஃபைவ்ஸ் போய் இப்போ ஏன் போ ஆடுற டச்சு மாறிடும் போயிடும் கேம் சென்ஸ் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கோச் அவ்வளோ திட்டி பார்த்த ஒரு விஷயத்த வந்து இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்குறதுக்காக தான் நான் மெயினாக கேட்டதே அந்த கேள்வி. ஏன்னா கேம் டைனமிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அகெயின் தே ஆர் பிளேயிங் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட்டப். ஸோ அதெல்லாம் வந்து பரவாயில்ல, அப்போ கூட ஆடினா போதும்னு சொல்கிறத பார்த்தா ரொம்ப காஞ்சி தான் போயிருக்காங்க போல. ஆமாம், இட் இஸ் சேட். ஏன்னா டாக்கிங் அபவுட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இந்த இந்த லீக் நடக்காமல் இருக்கிறது, என்னோட பர்சனலாக நான் சொல்லணுன்னா, when I finished college, I had another job, college place I in. But I said I don't want it and I was okay doing coaching and everything. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஐ குட் சி ஒரு ஒரு பாத்வே இருந்தது, பிளேயிங்காக இருக்கட்டும் கோச்சிங்காக இருக்கட்டும், தேர் வாஸ் அ பாத்வே. ஏன்னா அப்போவே யூனோ வி ஆல்சோ பிளே டுகெதர், தேர்ட் டிவிஷனில் விளையாடிருக்கோம், நான் வந்து தேர்ட் டிவிஷனில் ஒரு டீம் கோச்சும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாத்வே, ஒரு கோச்சாகவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு வழி இருந்துச்சு. இட் வாஸ் அமெச்சரிஷ் ஆர் செமி ப்ரோ ஆர் வாட் எவர், லோ லெவல் தான், எதுவுமே ஃபினான்ஷியலாக பெருசாக எதுவுமே இல்லை, மார்க்கெட்டபிள் கிடையாது. பட் அது தீஸ் வர் ஸ்டெப்ஸ், அது வழியாக போன பிளேயர்ஸ் இருந்தாங்க, அது வழியாக அதை கோச் பண்ண கோச்சஸ்க்கு அகெயின்ஸ்டாக கம்பீட் பண்ண முடியும். ஸோ வென் ஐ வாஸ் கோச்சிங் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரங்கூன் கோச் பண்ணும்போது அதர் கோச்சஸ் வேர் வேர் ஆல்சோ தேர், யூனோ அதர் டாப் கோச்சஸ் ஹூ ஹட் ஆஸ் பிளேயர்ஸ் பிளேட் ஃபார் ஐ மீன் ஜூனியர் நேஷ்னல்ஸ் அண்ட் ஸ்டஃப், அவங்களோட ஐ குட் கம்பீட் வெதர் ஐ எம் குட் எனஃப் ஆர் நாட், அவங்களோட கம்பீட் பண்ண முடிஞ்சது ஒரு கோச்சாகவும். அண்ட் பிளேயராகவும் நிறைய பிளேயர் இப்போது பே பண்ணாத டீம்ஸ் ஆர் லோ பட்ஜெட் டீம்ஸ் விளாட்றவங்க கூட தே குட் கம்பீட் அகேன்ஸ்ட் தீஸ் கைஸ், தி அதர் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ், ஐலீக்லேருந்து வந்த பிளேயர்ஸ், ஐலீக் செகண்ட் டிவிஷன் வின் பண்ணிவிட்டு லோனில் இங்கே வந்து விளாட்ற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களோட அட்லீஸ்ட் யூ கேன் கம்பீட். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அவென்யூ இருந்தது, பாத்வே. அதனால ஐ குட் ஈவன் தென் இட் வாஸ் ஃபூலிஷ் டெசிஷன் ஃபார் மீ டு டூ வாட் ஐ டிட், but then there was a pathway and it helped, be it coaching or playing, it helped. Now and the ipo enna na and the steps illa and the steps eduthutanga, so or first step la irundhu or 10th padi gudikkanona adu andha alavukku irrational ah irukkumudiyuma appdi I mean edha first edha irukkanum la pandradhukku. Ipo na vandu coaching pandradhukku enak irundhathu, third division la Perambur Blues coach panna, first division la Rangoon FC coach panna. So indha mari opportunities irundhathu, edha pandradhukku activity irundhathu. இப்போ அது இல்லாத பட்சத்தில் இதே சேம் நானே எடுத்துக்கிட்டால், இப்போது காலேஜ் முடித்தேன்னா இந்த நான் இது தான் பார்க்க முடியும், நான் எடுத்தோன்னா ஐ லீக் அதெல்லாம் யோசிக்க முடியாது. கரெக்ட், சம் ஒன் ஹூஸ் கரெக்ட் கரெக்ட் நியாயமான. இப்போ நான் பார்த்தேன்னா, இப்போ நான் கண்டிப்பாக அந்த வேலையை எடுத்துகிட்டு இன்னும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தா ஃபுட்பாலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி பார்த்தா எத்தனை பேர் அப்படி ப்ராபப்ளி தே லெஃப்ட், லைக் better IQ, more passionate ah irundha better aptitude towards coaching. We don't know how many coaches, good coaches we lost, good players we lost, ena avangalukku vandu they we need to make ends meet. Adha andha Chennai scenes vandu adu affect pandrathu vandu evlo levels la affect panudhu, evlo elappu irukku abindrathu vandu இவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. நம்மளுக்கு அதே என்ன தகராறுன்னு தெரியாது, என்ன தகராறா இருந்தாலும் லீக் நடக்கலாம், லீக் நடக்கலாம், அதேதான். Whatever whatever the problem is, the league can happen. ஏனா so many people will get the benefit and adhe when you're taking that away for whatever reason, I don't think it's no reason is good enough. அதா கரெக்ட், no reason is good enough, கரெக்ட். அது தாண்டி இந்த ரீசெண்ட் டைம்ஸில் விவ் சீன் நம்ம ஊரில் ஃபுட்பாலிங் வந்து இப்போது ரொம்ப டஃப் ஓரியன்டாக ஆகிடுச்சு. ரெக்ரியேஷனல் ஃபுட்பால் இஸ் அட் இட் ஸ்பீக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எத்தனை டஃப் திறந்தாலும் அத்தனை டஃப்மே அட்லீஸ்ட் த வீக்கெண்ட்ஸ் இட் இஸ் ஃபுல். ஸோ த ஒன் ஃபீட்பேக் தட் ஐ கீப் கெட்டிங், எனக்கு கண்டினியூஸாக வந்து சேர்ற நியூஸ் வந்து என்னென்னா, டஃப்ல ஆடும் போது இன்ஜுரி ஆகுது. லைக் ஹவு ரியல் இஸ் இட், ஹவு
அது எவ்வளோ இதில் அதில் உண்மை இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அது ஸ்டாட்டிஸ்டிக்கலி நிறைய பேர் கேட்குறோம், நம்ம காதில் விழுது. பட்டு அது எந்த அளவுக்கு அது உண்மை, அது நிஜமாவே ஒரு இஸ் இட் அ ரியல் திங் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு ஸோ ஐ மீன் நானும் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன், ஐ எம் அவேர். பட் அதாவது ஒரு 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 சைடில் பார்க்கும்போது டர்ஃப் வந்து வாட் தேர் சேயிங் இஸ் மோர் சஸ்டெயினபிள். ஏன்னா அதுவும் நம்மளை மாதிரி நம்ம ஊர்லலாம் தண்ணி பிரச்சனை இருக்குது. ஸோ நேச்சுரல் கிராஸ் பிச்சஸ்க்கு தேவைப்படுற தண்ணி அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது டர்ஃப் சீம் சஸ்டெயினபிள். இப்போ கூட ரீசெண்டாக ஐ மீன் சாம்பியன்ஸ் லீக்ல கூட டர்ஃப்லலாம் விளாடுனாங்க, அண்ட் வி சா த டிஃப்ரென்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரென்ஸ். பட் நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம், வெதர் பீட் இன்ஜுரிஸ், ஆங்கிள் இன்ஜுரிஸாக இருக்கட்டும், நீ இன்ஜுரிஸாக இருக்கட்டும், ஆப்வியஸ்லி தேர் ஆர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஸ்டடிஸ் சேயிங் மோர் பாசிபிலிட்டி ஆஃப் தீஸ் இன்ஜுரிஸ். பட் அகெயின் யூ கேன் ஆல்வேஸ் சே தேர் இஸ் அனதர் அனதர் ஸ்டடி தட் இந்த ரப்பர்னால ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு. அதையும் வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணலாம். நீங்கள் என்ன சாம்பிள் எடுக்கிறீங்க, அதை எப்படி உங்கள் நேரட்டிவ் எப்படி கொண்டு போகிறீங்க. ஸோ இந்த எண்ட் அதை ப்ரூவ் பண்ணாத பட்சத்தில் அகெயின் இட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதாவது நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இந்த எண்ட், நத்திங் இஸ் பர்ஃபெக்ட். நம்ம வந்து நார்மல் கிராஸ் கிராஸ் பிச்சில் விளாடணும். நம்ம எல்லாருமே வந்து கட்டாந்தரையில தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அது மண்ணு கூட இல்லை, கல்லுல எல்லாம் விளையாடி இருக்கோம். அப்படி இருக்கும்போது டர்ஃப்ன்றது எனக்கு 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 தெரிஞ்ச அப்கிரேட் தான். ஸோ சம்திங் இஸ் பெட்டர், சம்திங் இஸ் தேர். எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதில் லஷ் க்ரீன் பிக்சர்ஸ்லாம் இல்லை. சென்னையில் எவ்வளோ பிக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க இது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை அதை ரெண்ட் அவுட் பண்ணணும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இருக்கிறத வச்சு தான் விளையாடணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆப்வியஸ்லி ஏதாவது இருந்தால் அதை வென் தேர் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அதை பண்ணணும். அது ஆனால் அந்த டைமில் வந்து அதுக்காக விளையாடவே இல்லாமல் இருக்க முடியாது. பட் வாட் யூ திங்க் இஸ் த ஒர்க் அரௌண்ட், அதாவது இந்த இந்த விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த ரெக்ரியேஷனல், ஆஸ் ஐ செட், ரெக்ரியேஷனல் ஃபுட்பால் இஸ் க்ரோயிங் அட் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்பீட். நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலாக விளாட முடியாமல் இந்த ஆமச்சர் ஃபுட்பாலை அதையும் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டமாக ரெக்ரியேஷனல் வந்து அது எப்படின்னா அந்த ஒரு 8 to 9 புக் பண்ணுறாங்கன்னா 8-5 வந்து 9-5 வரைக்கும் அந்த ஆள் கூட சண்டை போட்டு வெளியில் போகணும், அவ்வளோதான். அப்படி டேரெக்டாக ஃபுட்பால் விளையாட்டு போகிற ஒரு குரூப் இருக்காங்க. அங்கே தான் இந்த இன்ஜுரி கதைகள்லாம் இன்னுமே ஜாஸ்தி வருது. ஸோ ஐ திங்க் வாட் ஷுட் தே ஈவன் டூ டு ஈவன் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ்ன்றது வந்து, அதாவது ஆமச்சர் ஃபுட்பாலாக இருந்தாலும் ரெக்ரியேஷனல் ஃபுட்பாலாக எதுவாக இருந்தாலும் அவங்க இன்டென்சிட்டி மாறும். ஆனால் அந்த வாட் இட் டேக்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாடி இட்ஸ் சேம். ப்ரொஃபஷனல் பிளேயர் ஐ லீக்ல விளாடினா எவ்வளோ அவனுக்கு டயர்ட் ஆகணும், ஒரு ஆமச்சர் பிளேயர் இங்கே விளாடும் போதும் அவ்வளோ டயர்ட் ஆகும், அவ்வளோ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், உடம்பு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு வார்ம் அப் தேவைப்படனா இதுக்கும் வார்ம் அப் தேவைப்படும். யூ ஹவ் டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் யூ டு வார்ம் அப். இதெல்லாம் இதை பண்ணாமல் அதாவது இப்போ வாட் யூ செட் இஸ் இங்கே தான் நிறைய இன்ஜுரி கதைகள் இருக்குன்னு, அப்போ அவங்க அது பண்ணுறதில்லை. ஸோ வார்ம் அப் பண்ணுறதில்லை. ஸோ தே ஹவ் டு டேக் கேர். அண்ட் ஆல்சோ பாடி ஃபுட்பால் இஸ் அ வெரி ஃபிசிக்கல் கேம், ஃபிசிக்கலி டிமாண்டிங் கேம். அப்படி இருக்கும்போது அந்த ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம போயிட்டு, ஆனால் கேமில் என்ன ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்கணும். யூடியூப்பில் பார்த்ததெல்லாம் போய் இறக்க எல்லாமே பண்ணோம் அப்படின்னா இன்ஜுரி கண்டிப்பாக வரும். என்ன அதாவது அதான் யூ ஹவ் டு டேக் ப்ரிகாஷன்ஸ். ஸோ வார்ம் அப்லேருந்து வாட் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் யூ வேர். ஆப்வியஸ்லி யாரும் ஷின்பேஸ், ஆமேச்சர் ஃபுட்பால் இந்த ரெக்ரியேஷன் யாரும் ஷின்பேஸ் தான் போடுறது, ஸ்டைலில் சின்ன சாக்ஸ் தான் போடுவோம். ஆமாம், இவ்வளோ தான் போடுவோம். ஸோ அப்போ அடி வாங்க தான் செய்வோம். ஸோ என்ன ஷூஸ் யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு பர்சனலாகவே ஐ மீன் டர்ஃபில் வந்து இட் இட் டேக்ஸ் மோர் அவுட் ஆஃப் யுவர் ஆங்கிள் அண்ட் நீஸ் பிகாஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் மோர்ல. திரும்பும் போதோ இது போதோ மண்ணுன்னா மண் வரும், கால் வச்சாலே மண்ணும் மேலே வரும், புல்லும் மேலே வரும். இதில் இதில் வராது இல்லை, அது அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் இட்ஸ் மோர் ஃப்ரிக்ஷன். ஆப்வியஸ்லி இட் டேக்ஸ் மோர் அவுட் ஆஃப் யுவர் ஆங்கிள்ஸ், மோர் அவுட் ஆஃப் யுவர் நீஸ். இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாட் அது, ஸோ இதுக்குன்னு தனி கியர் ஒன்று போகணுமா? வாட் இஸ் திங்க் தேர் ஆர் டர்ஃப் ஷூஸ், ஸ்பெசிஃபிக் டர்ஃப் ஷூஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். யா, ஆப்வியஸ்லி வார்ம் அப் இஸ் இட்ஸ் அ நெசசிட்டி. இட்ஸ் யுவர் ஓன் வார்ம் அப், வாட் எவர் யுவர் கம்ஃபர்டபுள் வித். பட் வார்ம் அப் ஏதோ ஒன்று சூட் ஆகிட்டு உள்ளாருங்க. சில பேருக்கு வார்ம் அப் தேவைப்படல அவங்க பாடிக்குன்னா, தென் நோ நீட் இஃப் யூஆர் ஃபைன். பட் இஃப் யூஆர் ஃபேஸிங் இஷ்யூஸ் தென் யூ ஹவ் டு அடாப்ட். எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். எரர் எரர் மட்டும்தான் நடக்குது உடம்புல, அடுத்து ட்ரையலுக்கே சத்து இல்லை.
என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரு கோச், ஒரு பெரிய கோச், ஒரு பிளே பெரிய பிளேயரால் தான் ஒரு பெரிய கோச் ஆயிருக்க முடியும் அப்படின்ற அந்த மித்தர் பின்பம், அது எவ்வளோ உண்மை அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு தான் எனக்கு மெயினாக கேட்கணும். கிரெடிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்களா சில நேரத்தில், இவன் வெறும் கோச்சாக இருந்தால் பெரிய பிளேயராக ஆடலை அப்படின்ற ஒரு கண்டிப்பாக இட்ஸ் அ டேக்லைன் டு இட். ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இட்?